ஏய் சின்சேன்னு டோரிமனை ஏன்டா இப்படி பண்றீங்க? அதான் நீங்க சொன்ன மாதிரி நீங்க கேட்ட பட்டாசுலாம் வாங்கியாச்சு இல்ல? நீங்க சொன்ன மாதிரி அந்த பீச் சைடும் நம்ம அந்த ராக்கெட் வெடியை வெடிச்சு பார்த்தோம், சூப்பரா இருந்துச்சு. அது போதாதுன்னு சொல்லிட்டு இப்ப வீட்டுக்கு வெளியேயும் பட்டாசை எடுத்து போட்டு வச்சுட்டு இப்பவே வெடிச்சாகணும் வெடிச்சாகணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இன்னும் தான் 3 நாள் இருக்குதுடா தீபாவளிக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கடா. எல்லாம் எல்லா பட்டாசையும் தீபாவளி அன்னைக்கு மொத்தமா வெடிக்கலாம்ல? அதெல்லாம் முடியாது, நல்லா மோட்டு மாமாவும் கட்டில மாமாவும் வர சொல்லி இருக்கிறேன், அவங்களும் வந்துட்டாங்க. நீங்க பாத்தீங்கல, அவங்க வந்தனாலதான் எல்லா பட்டாசையும் எடுத்து முன்னாடி போட்டு வச்சிருக்கேன். அடடே, ஏன்டா சின்சான் இப்படி பண்ணிட்டு இருக்கிற? இங்க பாருங்க கைஸ், இந்த ராக்கெட் புஸ்வானம் அதுக்கப்புறம் அந்த 7 ஷாட் எல்லாத்தையும் எடுத்து இந்த சின்சான் பைய போட்டு வச்சுட்டான். இன்னைக்கே வெடிச்சாகணும் மாமா, இதெல்லாம் இன்னும் உள்ள நிறைய இருக்குது. இப்போதைக்கு இந்த கொஞ்சம் இருக்கிற வெடியே வெடிக்கணுங்கிறான். ஓகே, வெடிச்சிட வேண்டியதான் கைஸ். அதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு விட்டு, அப்படி நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை தட்டி விட்டு ஆங்கிறத போட்டு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலர் அப்டேட் ஆகும். கைஸ் இது வந்து பார்ட் 2 வீடியோ. உங்களுக்கு பார்ட் 1 வீடியோ பார்க்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருப்பேன், போய் செக் அவுட் பண்ணி பாருங்க. ஓகே கைஸ், இவனுக்கு தொல்லை இனி தாங்க முடியாது. நம்ம பேசாம மாடிக்கு போய் பட்டாசு வெடிக்க ஆரம்பிச்சிட வேண்டியதான். அதுக்கு முன்னாடி அந்த பீச்ல வெடிச்சல அந்த ராக்கெட் பொடி அதை இங்க வெடிச்சு காட்டு. ஓ அதுவா, சரி சரி, நீங்க ஆசைப்பட்டு கேட்டீங்க, வெடிச்சு காட்டிடுவோம். டேய் பிராங்க்லின், நீ எங்களை ஒண்ணும் தப்பா நினைச்சுக்காத. இந்த சிஜப்பைய கூப்பிட்டனாலதான் நாங்க வந்தோம். இவ இப்படி அடபுடி போட உங்களுக்கு தெரியாது பிராங்க்லின். ஐயோ மோட்டு மாமா, அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல. இந்த சின்சான் டோரிமனை பத்தி உங்களுக்கு தெரியாதா? விடுங்க விடுங்க, அவங்களுக்கு இப்ப பட்டாசு வெடிச்சு காட்டியாகணும், இல்லாட்டி அவ்வளவுதான் இந்த வீட்டை ரெண்டாக்கிடுவானுங்க. வெடிச்சு காமிச்சு ரொம்ப ஆர்வமா இருக்கிறானுங்க, ஆனா பெரிய பெரிய உங்களுக்கு வெடிக்க கொடுக்காது, அப்புறம் அவங்களுக்கே டேமேஜ் ஆயிடும். அதெல்லாம் தெரியும் மோட்டு மாமா. சரி இருங்க, இவன் ராக்கெட் வெடி வெடிக்கணும்னு சொல்லிட்டு அடம்பிடிச்சிட்டு இருக்கான். இருங்க, நான் போய் ராக்கெட் வெடியை ரெடி பண்ணிட்டு கூப்பிடுறேன், எல்லாரும் வாங்க. இப்ப பாருங்க கைஸ், அந்த ராக்கெட் வெடியை ரெடி பண்ணி இப்ப வெடிக்க போறோம். எங்கடா இருக்குது ராக்கெட்? இந்த இருக்குது. எங்க அந்த ராக்கெட்ல வச்சு வெடிக்கிறதுக்கான உள்ள இருக்குமோ, உள்ள போய் எடுத்துட்டு வருவோம். இதனடா அது பண்ணி வெடியா? இது புஸ்வானம், இது 7 ஷாட், எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கானுங்களே. வெடிச்சு ஆகணும் போல, வெடிக்காட்டி விட மாட்டானுங்க போல. இல்லாட்டி அவ்வளவுதான் நம்மள படாத பாட்டு படுத்தி எடுத்துருவானுங்க. சரி நம்ம உள்ள போயிட்டு அந்த ராக்கெட்டை வச்சு வெடிக்கிறதுக்கு ஒரு எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணுவோம்ல, அதை போய் எடுத்துட்டு வந்துருவோம் கைஸ். ஓகே கைஸ், ஒரு வழியா இந்த சின்சான் டோரிமன் சொன்ன மாதிரி இந்த ராக்கெட் வெடியை எடுத்துட்டு வந்தாச்சு. ஏய் சின்சானே, டோரிமனே, இப்ப உங்க ரெண்டு பேத்துக்கு ஓகே தானே? இப்ப இந்த ராக்கெட் வெடியை போடுவோமா? அவங்களுக்கு என்னால பதில் சொல்ல முடியாது. வச்சு பாப்போமா, வேற லெவல்ல இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், இத ட்ரை பண்ணி பாப்போம், பாத்துக்கங்க. இந்த சின்
ஷின்சான் அழகா பட்டாசு அடிப்பா பாக்குறீங்களா? இப்ப பாருங்க கைஸ் எப்படி வைக்கிறேன்ட்டு. ஓகே கைஸ், கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டுதான் இந்த செவன் சட்டை வைக்கணும், இல்லாட்டி அவ்வளவுதான் வெடிச்சிருச்சுன்னா அவ்வளவுதான் நம்ம மூஞ்சி டேமேஜ் ஆயிரும். ஓகே, கொஞ்சம் கிட்டத போய் அப்படியே பத்த வச்சு இந்த செவன் சட்டை வச்சிட வேண்டியதான். ஓகே கைஸ், இப்ப செவன் சட்டை வச்சு விட்டுருவோம். கைஸ் வச்சாச்சு, இங்க பாருங்க இந்த செவன் சட்டை பாருங்க, கலர் கலரா வெடிக்குது. இங்க பாருங்க கைஸ், எல்லா பக்கமும் கலர் கலரா வெடிச்சு செதறின்னு இருக்குது, வேற லெவல்ல இருக்குதுல்ல கைஸ். கைஸ் இங்க பாருங்க, என்னால நம்ப முடியல, நானும் இந்த வெடியை வச்சேன். இங்க பாத்தீங்களா எப்படி கலர் கலரா செதறி வெடிச்சுன்னு இருக்குது, எல்லா பக்கமும் கலர் கலரா வெடிச்சு செதறிட்டு இருக்கு கைஸ். என்னமோ சொன்னீங்க, நான் இதெல்லாம் வைக்க மாட்டேன்ட்டு, இப்ப எப்படி வரலாம்? டேய் சின்சனே, நீ உண்மையிலுமே திறமைக்காரன் தான்டா டேய், பயப்படாம வச்சுட்டியடா டேய், சூப்பரா சூப்பரா வேற லெவல் பண்ணிட்டேன். நீ போய் வச்சு கட்டுற பாப்போம், என்ன பயந்தாங்கன்னு சொன்னியடா, நீ வைக்கலன்னு ஃபர்ஸ்ட் பாப்போம், சீக்கிரம் போய் வச்சு பாப்போம். டேய் சின்சனே, இந்த டோரிமன் மட்டும் என்ன வைக்க மாட்டேன்னு நினைச்சியா? இந்த டோரிமன்க்கு இதெல்லாம் பயமே இல்லடா. இப்ப பாரு, இந்த சைடு ஒரு வெடி இருக்கு, இந்த சைடு ஒரு வெடி இருக்குது. ஓகே, நம்ம புஸ்வானத்தை வச்சு விடலாம் கைஸ், இது சூப்பரா இருக்கும், வேற லெவல்ல இருக்கும் கைஸ். ஓகே, இதை வச்சு விடுவோமா? இந்த சின்சன் மட்டும்தான் வைப்பானா? இந்த டோரிமன்க்கு வைக்க தெரியாதா கைஸ்? யாரெல்லாம் இந்த டோரிமன்க்கு சப்போர்ட்டோ மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல டோரிமன் ஃபன் போட்டுடுங்க, இல்லாட்டி சின்சன் ஃபன்னா சின்சன் ஃபன் போட்டுடுங்க. ஓகேவா? யாரோட ஃபன் அதிகமா இருக்கீங்கன்னு பாத்து ஆகணும் கைஸ். ஓகே, இப்ப பாருங்க இந்த டோரிமன் எப்படி இந்த புஸ்வானத்தை வைக்கிறான்ட்டு. கைஸ் கொஞ்சம் பயமா தான் இருக்குது இந்த புஸ்வானம் வைக்கிறதுக்கு. அப்புறம் என்ன எனக்கு இந்த வெடி வைக்கிறது இதெல்லாம் வந்து அதிகமா செட் ஆகாது, அதனால நான் நின்னு வேடிக்கை பாக்குறேன். நீங்க மட்டும் வெடி வைங்க, இல்லாட்டி புஸ்வானம் வைங்க, எது வேணா வைங்க, எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. யாரு எனக்கா பயமா? இந்த பிராங்க்லின்கா? இந்த பிராங்க்லின்கே பயம்னாலே என்னன்னு தெரியாது. நிரூபிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு கைஸ். ஓகே, இது என்ன வெடி? என்னமோ ஒரு வெடி, இத முதல்ல வச்சு விடுவாங்க கைஸ், அப்பதான் இந்த பயம் உள்ள இந்த பிராங்க்லின் யாருன்னு தெரிஞ்சுப்பானுங்க. கைஸ் மறக்காம நீங்க யாரோட ஃபேன் கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. பிராங்க்லின் ஃபேனா இல்ல சின்சான் ஃபேனா, யாரு ஃபேன்ட்டு கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணி விட்டுருங்க கைஸ். ஓகே, இப்ப இந்த வெடியை வச்சு விடுவோமா? இப்ப பாருங்க கைஸ் வைக்கிறேன். தீபாவளிக்கு நம்ம என்ன பண்றது? மட்டும் பாரு வெடிச்சுக்கிட்டு போய் நம்ம ராக்கெட் வெடி வெடிப்போம்.
இப்ப பாருங்கடே, சின்சான் டோரிமன் பிராங்கன் மட்டும்தான் இந்த ராக்கெட் வெடி வெடிப்பானா? இந்த பட்டனுக்கு இந்த மோட்டுக்கு அது அத்துப்படிடா. இப்ப பாரு எப்படி வேலைலாம் எப்படி கலர் கலரா செதுறதுன்னு மட்டும் பாருங்க கைஸ். இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு எல்லாத்துக்கும் வான வேடிக்கை காட்ட போறேன். எப்படி வேற லெவல்ல இருக்குதா? சும்மா ஐயோ ஐயோ, என்னடா அது ஸ்லிப்பாய் கீழே விழுந்துட்டேன். அட கொய்யால, என்னடா அது இப்படி ஆயிடுச்சு? மேல ராக்கெட் வெடி வெடிக்கிற ஞாபகத்துல கீழே பாக்கவே இல்ல, மேல இருந்து கீழே விழுந்துட்டேன். ஓகே, அப்படியே மேல போயிருவோம். தெரியாம கால ஸ்லிப் ஆகி கீழே விழுந்தேன். மோட்டோ அங்கிள், உங்களோட ஒரே தமாசா போச்சு. மோட்டோ அங்கிள், என்ன அங்கிள் இப்படி காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க? தண்ணி சரியா தெரியலன்னா நல்ல கண்டக்டரா போய் கண்ணை பாக்க வேண்டியதானே மோட்டோ அங்கிள். டேய் சின்சான், இந்த மாதிரி பேசுன வாயிலே சுட்டுருவோம், பாத்துக்கோ. மோட்டோ அங்கிள் அப்படின்னு பண்ணிடுறாங்க. ஏடாடி, அந்த சோடு போனா கீழே விழுந்துருவீங்கன்ட்டு ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்லடா நீங்க. மோட்டோ அங்கிள், நாங்களும் நீங்க வெடிச்ச ராக்கெட் வீடியோ தான் பாத்துட்டு இருந்தோம். மேல கலர் கலரா அழகா வந்துட்டு இருந்துச்சு. அங்க இருந்து எப்படி நாங்க வேற பக்கம் பாக்க முடியும்? அதனாலதான் நாங்க எதுவும் பாக்கல. நாளைக்கு போய் மறுபடியும் பட்டாசு கடை ஓபன் பண்ணனும். நிறைய கஸ்டமர் நாளில இருந்து நிறைய பேர் வர ஆரம்பிச்சிருவாங்க. அதனால நாங்க இப்பவே போகணும். ஓகே, நீங்க ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு நீங்க போய் தூங்குங்க. நானும் பட்லூவும் கிளம்புறோம். டே பட்லூ வாடடே, இதுக்கு மேல நம்மளால இங்க இருக்க முடியாது, வா வீட்டுக்கு போவோம். மறுபடியும் பட்டாசு கடையை வேற ஓபன் பண்ணுங்க. போயிட்டு மத்ததெல்லாம் பாத்துக்கலாம். அந்த சின்சான் டோரிமன் பட்டாசு வெடிச்சே ஆகணும் அப்படி சொல்லிட்டு அடம் பிடிச்சானுங்களா? அதுக்குதான் மேல போய் கொஞ்ச நேரம் பட்டாசு வெடிச்சிட்டு இருந்தோம். பாஸ், என்ன பார்த்தா என்ன லூசு பிரே மாதிரி தெரியுதா பாஸ்? இந்த மாதிரி வெடி சவுண்ட் எனக்கு ஆகாதுன்னு தெரியும்ல. நீங்க வீட்டை விட்டு தூரமா போய் வெடிக்கணும்ல. இந்த சின்சான் பைய சும்மா இருக்க மாட்டான். தீபாவளி வர்றதுக்கு வேற இன்னும் 3-4 நாளைக்கு மேல இருக்கு. இந்த சின்சான் பையன் கம்முன் இல்லாம சீனி வெடிய பத்த வச்சு என் மேலயே போட்டு போட்டு விளையாடுவோம் பாஸ். அப்படிலாம் பண்ண மாட்டேன்டா சாப்பு, அதான் நான் கூடவே இருக்கனே. பாசு, நீங்க இருக்கிறீங்கிற நம்பிக்கையில தான் நான் இருக்கேன். இல்லாட்டி இந்த சின்சான் பையில கட்டிச்சு கொதறிடுவோம் பாத்துக்கங்க. சரி சரி சாப்பு, அப்படிலாம் ஒண்ணும் நடக்காது, பயப்படாத. சரி வாடே சின்சான் டோரிமன், சாப்பு சொன்னது கேட்டுச்சா? ரெண்டு பேரும் கம்முன் இருக்கணும், அவனை டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது. பட்டாசு பருத்தி அவன் மேல எல்லாம் போடக்கூடாது, ஓகேவா? எதுக்கு நிக்க சொல்றானுங்க? எதுக்குடா நிக்கணும்? என்ன விஷயம் சொல்லு. என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வருவோம். அதுக்கப்புறம் நம்ம மோட்டு கிட்ட தான் பட்டாசு வாங்கணுங்கறத அவங்ககிட்ட சொல்லிடுவோம். அவங்களும் முடிஞ்சா வாங்கட்டும். பரவாயில்லையே, நீயும் நல்ல ப்ரமோஷன் தர. சரிடா சின்சான், நீ சொல்ற ஐடியாவும் நல்லதா இருக்குது. நம்ம இப்பவே அவங்க வீட்டுக்கு போவோம். போயிட்டு மத்ததெல்லாம் பாத்துப்போம் கைஸ். ஓகே, அவங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னு தெரியல. ஓகே கைஸ், போய் பாப்போமா கைஸ். அதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு விட்டு, அப்படியே நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டு ஆளுங்கறத போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ உங்களுக்கு ரெகுலர் அப்டேட் ஆகும். டேய் சின்சானு, டோரிமேனு, நீங்கள் சொன்ன மாதிரியே அவெஞ்சர்ஸ் மேன்ஷனுக்கு வந்தாச்சு. இந்நேரம் அவெஞ்சர்ஸ் என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னு தெரியலையே, தூங்கிட்டு இருப்பாங்களோ. அவங்க எங்க பிராங்க்லின் தூங்குவாங்க? அவங்க தூங்கவெல்லாம் மாட்டானுங்க. அது எப்படி உனக்கு தெரியும்? அவனை பத்தி எனக்கு தெரியுமா பிராங்க்லின்? இதா இருப்பானுங்க. சொன்ன பத்தியா, எவனுமே தூங்கல. இங்க பாரு, இங்க பாரு, எல்லாரும் சின்சியரா ஒர்க் அவுட் பண்றானுங்க. ஓகே, நம்ம இறங்கி அவெஞ்சர்ஸ் கிட்ட பேசுவோமா? சரி ஓகே கைஸ், சீக்கிரம் இறங்கி வாங்க. வாங்க 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 வாங்க. டேய் சின்சான் டோரிமேன், சீக்கிரம் வாங்கடா. டேய் எப்ப ஐன்மேனு, என்னப்பா அது? இன்னத்துக்கு கண் முழிச்சிட்டு என்னமோ
பண்றீங்க? பிராங்க்ளின், இதெல்லாம் உனக்கு தெரியாது. அவெஞ்சர்ஸ் இது எப்பவுமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு வகையான ட்ரெய்னிங். எது ட்ரெய்னிங்கா? ஐயோ பாவம், நைட்டு 12 மணிக்கு ட்ரெய்னிங் சொல்லிட்டு சாவடிச்சுக்கிட்டு இருக்காரு. எப்பா ஸ்பைடர்மேன், சூப்பர்மேன், சூப்பர்மேன் என்னப்பா பண்ணிட்டு இருக்கிற? நான் என்ன பண்றேனா, புதுசா பெருத்துக்கிட்டு இருக்கேன். 1500 எடுத்தாங்க, விடுவேன்னு சொன்னாரு. நான் இன்னும் 500 கூட தாண்டலையா? இது 500 கூட என்ன தாண்டலையா? அப்ப இவன் என்னைக்கு 1500 எடுத்து முடிப்பான்னு தெரியலையே. டே ஸ்பைடர்மேன், நீ என்னடா பண்ணிட்டு இருக்க? அதை ஏன்டா பிராங்க்ளின் கேக்குற? இந்த லூசு பையன் இருக்கறானே அயன்மேன், காலையில இருந்து நான் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கறேன். 2000 வெயிட் லிஃப்டிங் போட்டாதான் எனக்கு விடுவேன்னு சொன்னா. எது 2000? ஐயோ பாவம், நல்லவேளை அவெஞ்சர்ஸ்ல மட்டும் நம்ம இருந்திருந்தோம், இந்த மாதிரி வொர்க் அவுட் பண்ண வச்சே சாகடிச்சிருப்பானுங்க. டேய் நீ என்னடா பண்ற? பிராங்க்ளின், யோகாசனம் சரியா பண்ணேன்னு சொல்லிட்டு இன்னும் காலையில இருந்து நைட் வரை யோகாசனம் பண்ண சொல்லிட்டு இருக்கிறாரு பிராங்க்ளின். இந்த டோனி ஸ்டார்க்கு. டோனி ஸ்டார்க்கு? என்ன டோனி ஸ்டார்க்கு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? அவங்கள பார்த்தா உங்களுக்கு பாவமா தெரியலையா? பிராங்க்ளின், இவனை பார்த்தா எனக்கு பாவமெல்லாம் தெரியல. முதல்ல நான் சொன்னதை ஒழுங்கா செஞ்சு முடிக்க சொல்லு, அப்பதான் இவனுக்கு ரெஸ்ட். டோனி ஸ்டார்க்கு அவங்க ரொம்ப பாவம், இதுக்கு மேல ஒர்க் அவுட் பண்ணாங்கன்னா அவ்வளவுதான், அவங்களோட கதை முடிஞ்சாலும் முடிஞ்சு போகும். பிராங்க்ளின், அப்படி கதை முடிஞ்சா நல்லதுதான். உன்ன மாதிரி எவனாவது நல்ல சின்சியரானவன என்னோட அவெஞ்சர்ஸ் டீம்ல சேர்த்துப்பில்ல? ஐயோ சாமி, நான் சின்சியரெல்லாம் இல்லப்பா. எனக்கு என்ன உள்ள இழுத்து போட்டு இந்த மாதிரி சாகடிச்சிடாத, நான் உன் பக்கமே வர மாட்டேன். சரி சின்சன் டோரிமேனே, உங்ககிட்ட பாத்து ஏதோ பேசணும் பேசணும்னு சொல்லிட்டு என்ன இங்க இழுத்துட்டு வந்தானுங்க, என்ன ஏதுன்னு கேளுங்க. நீங்க எப்படி வாங்கிருப்பீங்க? மறக்காம இந்த வீடியோ லைக் போட்டு விட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை தட்டி விட்டு ஆங்கிறத போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ உங்களுக்கு ரெகுலரா அப்டேட் ஆகும். எப்படி கைஸ் வேற லெவல்ல இந்த சின்சனோட பட்டாசு சும்மா அருமையா இருக்குதா? கைஸ் யாரெல்லாம் இந்த சின்சனோட ஃபேனோ கீழே கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. ஓகே வேற லெவல்ல இருக்குதா? ஏய் சின்சனே, சும்மா சொல்லக்கூடாது.
நாளைக்கு போய் நாங்க எல்லாரும் மோட்டோட கடையிலே பர்ச்சேஸ் பண்ணலாம்னு இருக்கிறோம். வேற லெவல் இருக்க போகுது கைஸ், இன்னும் மூணு நாள் நல்ல தீபாவளி, எல்லாரும் வேற லெவல்ல என்ஜாய் பண்ண போறோம் ஓகேவா? ஏய் ஜாலி 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 சின்சானே, செம்மையா இருக்குது, நீ கொண்டு வந்த பட்டாசு எல்லாம் அற்புதமா வெடிச்சுதுடா. டேய் இது பாத்துடே, இது செவன் சாட்டா இல்ல என்ன சாட்டா, இது இன்னும் வெடிச்சுக்கிட்டே இருக்குது. அது அப்படிதான் கைஸ், இது கொஞ்சம் பவர்ஃபுல்லான செவன் சாட்டு, அப்படிதான் வெடிக்கும். அப்பட்ட பிராங்க்லின் சொன்னா, இந்த பொசுவானு கூட இன்னும் பொறிஞ்சுக்கிட்டே இருக்குது, இதுக்கு எண்டே கிடையாது போலயே. ஒரு வழியா விடுஞ்சிருச்சு கைஸ், எங்க இந்த அவெஞ்சர்ஸ் ஃபைல்களே காணோம், இங்க என்ன பண்றீங்க? உங்களை வேன்ல தானே ஏற சொன்னேன். ஒரு சாமி ஒண்ணு தொலைஞ்சு போச்சு, அதான் தேடிக்கிட்டு இருந்தோம். தேடினது போதும், சீக்கிரம் வேன்ல வந்து உட்காருங்கடா. டே இந்த வேன்லதான் பட்டாசு எல்லாம் வாங்கி போட்டு வர போறோம் ஓகேவா? நான் என்ன பண்ண போறேன்னா, நேரா மோட்டு கடையில போய் அங்க இருக்கிற எல்லா பட்டாசையும் அமௌண்ட் கொடுத்து வாங்கிடலாம் நினைக்கிறேன். என்ன நினைக்கிறீங்க கைஸ்? ஆமா பாஸ், ஆமா அதான் நாங்களும் நினைக்கிறோம். சரி ஓகே, சீக்கிரம் வாங்கி வச்சுடுங்க. ஓகே எடுத்துட்டா போச்சு, இன்னைக்கு போயிட்டு பாருங்க கைஸ். அந்த சின்சான் பையன் நேத்து வந்து என்னம்மா வெடிச்சு என்ஜாய் பண்றான். அந்த மாதிரி நம்மளும் நிறைய பட்டாசு வாங்கி தீபாவளி அன்னைக்கு செம்மையா வெடிச்சு என்ஜாய் பண்ணுங்க கைஸ். ஆமா பாஸ், ஆமா சின்சான் மாதிரி நம்மளும் என்ஜாய் பண்ணனும் கைஸ். அதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் போட்டு விட்டு, அப்படியே நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுட்டு பக்கத்துல மேல விட்டு ஏத்திடுவேன். எங்கப்பா அது? அந்த மொட்டை தலையை காணும். என்ன ரேட்டு சொல்லிவிடு, நாங்க எல்லாத்தையும் வாங்கிட்டு இன்னைக்கே கிளம்பணும். அப்படியா? எல்லாம் கம்மி ரேட்டு தான், ஒரு 2000 ரூபாய் ஜிபே பண்ணி விடுங்க, எல்லாத்தையும் வாங்கிக்கோங்க. சரிடி மோட்டோ, இந்த எல்லா வெடியும் நாங்க வாங்கிக்கிறோம், கொடுத்து விட்டுரு ஓகேவா? ஓகே ஓகே, ஒண்ணும் கவலைப்படாதீங்க, வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம். ஏன்டா மோட்டோ நெரிஞ்சுகிட்டே இருக்க, காலைல போலயா? யோ அதெல்லாம் இல்லையா, ரொம்ப நேரமா நின்னு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறேன்ல, அதனால டயர்டா இருக்கு, உடம்ப அப்பப்ப பிளெக்ஸ் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்கேன். ஏய் மோட்டோ, நீ என்ன வேணா பண்ணிட்டு போ, சீக்கிரம் அந்த பட்டாசம் மொல்லை கட்டி குடுத்துடு, நாங்க வீட்டுக்கு போகணும்ல, எங்களுக்கு டைம் ஆகுது. ஓகே ஓகே, ஒண்ணும் கவலைப்படாதீங்கப்பா, எல்லா வீடியும் உங்களுக்கு தான். ஓகே கைஸ், இந்த மொட்டை தலையனுக்கே அமௌண்ட் கொடுத்தாதான் பட்டாசு எல்லாம் ரெடி பண்ணி தருவோம் போல. ஓகே கைஸ், மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு விட்டு, அப்படி நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுட்டு, பக்கத்துல இருக்க பெல்லைக்கான தட்டி விட்டு ஆங்கிறத போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ உங்களுக்கு ரெகுலரா அப்டேட் ஆகும். கைஸ் இது வந்து பார்ட் 2 வீடியோ, உங்களுக்கு பார்ட் 1 வீடியோ பார்க்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருப்பேன், போய் செக் அவுட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு பார்ட் 3 வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல பார்ட் 3 னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணி விடுங்க, நான் பார்ட் 3 வீடியோ ரெடி பண்ணி போறேன். ஓகே கைஸ், இந்த வீடியோவை இதோட நினைக்கலாம், நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் கைஸ்.